वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनपद्धतीक्षं दयानिधिं देहभ्रतां शरण्यम् एवं भयग्रीवमहं प्रपद्ये। स्वामी தேசிகனுடைய ஹம்ச சந்தேசத்தில் முதல் ஆஸ்வாசம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் தொண்டை நாடுன்னு சொல்லக்கூடிய சத்யவிரத கஷேத்திரத்தை விசேஷமாக சொன்னேன். அதில் ஒரு 10 ஸ்லோகங்களால் சத்யவிரத கஷேத்திரத்தினுடைய பெருமையை சொன்னார். அதுக்கப்புறமா நடுநாடுன்னு சொல்லக்கூடிய திவ்யதேசங்கள், இந்த நடுநாடுன்னு சொல்லக்கூடிய அந்த திவ்யதேசத்தில் இப்போ அந்த இடத்துலையும் நாம் சரி அங்கேயும் பெருமாள் அத்தமாக திருக்கோவலூரில் பெருமாள் எழுந்திருக்கேன், திருவஹீந்திரபுரத்தில் பெருமாள் எழுந்திருக்கேன். இதில் எல்லாம் வந்து உன்னுடைய காரியத்தை அங்கே போய் சேவிச்சுட்டு காலத்தை போத போக்குன்னு இருக்கோம்டான். இதை போத போக்குறதுன்னு இல்லை, அதில் போய் சேவிக்க ஆரம்பித்தாக்க ரொம்ப அதுலேயே மூழ்கி போயிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல ரொம்ப அவசியம் வேணும். இங்கே என்ன பண்ணணும், என்ன இப்போது சீதா பிராட்டிக்கு சந்தேகம் சொல்லி ஆகணும், ராமர் வரேன்றத சொல்லி ஆகணும். அப்படி சொல்லாத போயிட்டாள்னாக்க அப்போது என்ன ஆகுமோ தெரியாது. சீதா பிராட்டிக்கு எதனா அனர்த்தம் நேரிட்டாலும் நேரிட்டு விடலாம். அதுக்காக திவ்யதேசம் திவ்யதேசமாக போய் அங்கே இருக்கிற பெருமாளை தெரிவிச்சுட்டு அங்கே இருக்கிற விசேஷங்கள் எல்லாம் பார்த்துட்டு போயிடணுமோனாக்க அதனால் காலதாமதமும் ஏற்படலாம். அந்த மாதிரி இல்லாத அவசியமான இடத்துல, அதாவது அந்த எந்த மாதிரி ஒரு சமயம் ஏற்படுறதுன்றத பார்க்கணும். இப்போ ஹம்சம்லாம் பட்சி ராத்திரியில பறக்காது, ஆகையால இது மத்தியான வேளையில காஞ்சிபுரத்துக்கு வர்றதுனால இப்போ இது சாயங்காலம் வரைக்கும் அந்த காஞ்சிபுரம் ஆயிடுறது. சாயங்காலம் போய் அங்கே அஸ்தமன சமயத்தில் தேவப்பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் நீ ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்போ இந்த காஞ்சிபுரத்துக்கு இவ்வளோ விஸ்தாரமா சொன்னதுக்கு தாத்பரியம் என்னன்னா ராத்திரி அந்த காஞ்சிபுரத்தில் தங்க வேண்டிய சமயமா போயிடுச்சு. அப்போ கார்த்தால் எந்த அங்கேருந்து கிளம்பி போகணுமானாக்க அப்போ நடுநாடுன்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு திவ்யதேசங்களும் வரப்போகுது. இந்த திவ்யதேசத்தில் இருக்கிற எம்பெருமானம் போய் சேவிச்சுருந்து அதுக்கோசரம் நாழி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, சரி இது காட்டணும் மறுபடியும் தள்ளிப்போ, அதுக்கப்புறமா சோழ தேசத்துக்கு போங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிற. இந்த சோழ தேசத்துக்கு போகச்சேயும் அங்கே ஒரு சுவாரஸ்யம், அங்கே இருக்கிற சோழ தேசத்தில் இருக்கிற விசேஷங்களையும் சொல்லி சொல்கிற. இப்போது சாயங்காலம் திருவள்ளரையில் எம்பெருமான் எழுந்தரில் இருக்க அந்த திருவள்ளரையில் இருக்கிற விஷயத்தை சொல்லி சொல்கிறார். இப்போ பிருத்வீ லீலா திலக சுபகம் பச்சிமம் பாகமேஷாம் நாம்னா வருஷம் ஜலச்சர நதி மாதிருக்கம் காகமான திரக்ஷ்யாராத் பரிமிததயாம் மக்னகைலாஹ சதிருஷ்யம் ஸ்வேதம் சைலம் பணிபதிமிவ மாதலா துஜ்ஜிஹானம். இப்போ சந்தியாராகம் சுரபி ரஜனி சம்பவை ரங்கராங்கை கேசை ஜோத்ஸ்னா கலகி திமிரம் பாலிகா பீடகர்பைன்னு சொல்லிட்டு சோழ தேசத்தில் இருந்துருக்கிற பெண்மணிகள் அவளுடைய வாக் சாமர்த்தியம், அவளுடைய அலங்காரம், சோழ தேசத்து பெண்மணிகளுடைய சிகை அலங்காரம், அதாவது கேசபாசங்கள்லாம் இது பண்ணிக்கிறது, அவள் கண்ணாலேயே அவளுடைய ஒரு தன்னுடைய அழகு, கண் பார்வையில் இருக்கக்கூடிய அழகு, இது எல்லாத்தையும் அழகாக சுவாமி பாதிச்சார்.
அங்க ஒரு பெரிய ஒரு சந்தேகம் ஏற்படுறது. இது என்னடா இது சாயங்காலம் ஒரே சமயத்துல இருட்டும் அஸ்தமன சமயமும் ஒன்னா வந்திருக்கா என்னன்ற ஒரு எண்ணம் ஏற்படுறது. இருட்டும் அஸ்தமன சமயமும் ஒரே இடத்துல ஒரே சமயத்துல வருமானா? அஸ்தமிக்க பிற்பாடு தான் இருட்டு வரும். இருட்டுல இருந்தா சந்திரன் வரப்போறது. அங்க வரைச்சு அவளுடைய முகம் நல்லா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு இருக்கிறதுனால முகத்தை பார்த்தோம்னாக்க சந்தியா காலம் மாதிரி ஒரு அந்த ஸ்வர்ண சாயை இருந்துருக்கு. அவளுடைய கேசபாசங்களோ அது பார்த்தோம்னா நல்ல கனங்கரையில்னு இருக்கிறதுனால இருட்டு மாதிரி இருக்கு. அதுல வேற பூ வச்சுருக்கா, பாக்கு பூ வச்சுருக்கா, அதை பார்த்தோம்னாக்கா சந்திரன் மாதிரி இருந்துருக்கு. இப்ப ராத்திரியில இருக்கக்கூடிய நிலவு சந்தியா காலம் மாதிரி இருக்கிற முகம் இது ரெண்டும் பார்த்தோம்னே இவாளுக்கு என்னதுன்றது இதமித்தம்னு புரியாத ஒரு நிலை. அதுதான் தோலாரோகம்னு சொல்லி சொல்றது. இப்படியா அப்படியான்னு தெரியாத ஒரு நிலையில இருந்துருக்கு. அங்க இருக்கிற பெண்கள்லாம் ரொம்ப நல்லா பேசக்கூடியவா, வாக்சாத்துரியம் உடையவா, அந்த இடத்துக்கு போன்னு சொல்லி சொன்னார். பெண்ணா ஹம்சம் பெண்களை பார்க்கறதுக்கோசரமா போயிட்டு இருக்கிறது, சீதா பிராட்டியை பார்க்கணும், அதுதான் பரமோத்தேசம். அதுக்கு உண்டான பலன், அதாவது போற வழியில தான் காரிய சித்திக்காக அங்கங்க பகவத் தரிசனம்ன்றது முக்கியமா இருக்கு, பிரார்த்திக்க வேண்டியதா இருக்கு. அனுமார் கூட எல்லா இடத்துலையும் சுத்தி பார்க்கறது, சுத்தி பார்த்தாலும் சீதா பிராட்டி எங்கேயும் ஆப்பிடல. லங்கை உள்ள போயாச்சு, எங்க பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கல. அப்பதான் இருக்கிற தெய்வத்தை மொத்தத்தையும் வணங்கின. அதுக்கப்புறமா அந்த சீதா பிராட்டிக்கே ஒரு பிரணாமத்தை சமர்ப்பிக்கிறேன். அதுக்கப்புறம்தான் பார்த்தோம்னாக்கா அசோக வனத்துக்கு போறேன், அங்க சீதா பிராட்டியை பார்க்கறேன். ஆகையால காரிய சித்தி வேணும்னாக்க அதுக்கு பகவத் தரிசனம்ன்றது ரொம்ப அவசியம். இயற்கை அழக பார்க்கறது அது எல்லாருக்குமே ரமணீயமா இருக்கும், எல்லாராலையும் கொண்டாட தகுந்ததாக இருந்துருக்கும். அந்த சோழ தேசத்துக்கே ஏற்பட்ட இயற்கை அழகு, சோழ தேசத்துக்கே ஏற்பட்டதாக இருந்துருக்கிற பெண்டிரால ஏற்பட்ட அழகு, இதெல்லாம் அனுபவிக்கிறது. இத்தோட நிக்காத இந்த இயற்கை அழகையும் அனுபவிச்சு அங்க இருக்கிற எம்பெருமானையும் வழிபட்டு காரிய சித்தி அடையணும்ன்றது தான் இங்க ராமருடைய பரமோத்தேசம். அதைதான் சுவாமி தேசிகன் இப்படி தெரிவிக்கிறார். பிருத்வி லீலா திலக சுபகம் பச்சிமம் பாகமேஷாம் நாம்னாஹ வருஷம் ஜலச்சர நதி மாதிருக்கம் காகமானஹாம். ஜலச்சர என்பதாக ஹம்சத்தை பார்த்து சொல்லி சொல்ற. சில பட்சிகள்லாம் எப்ப பார்த்தாலும் ஜலத்து சமீபத்திலேயே இருந்துருக்கும், அதனால ஹம்சமும் எப்ப பார்த்தாலும் ஜலத்து சமீபத்துல தான் இருக்கும். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்ட, ஹம்சம் ஜலத்து சமீபத்துல இருக்கும், ஜலக்கரையில தான் எப்பவுமே இருக்கும். ஆனா கூட மழைன்னா அதுக்கு ஆகாது. மேகத்தை பார்த்தா பயம், வருஷத்தை பார்த்தா மழை விரட்டிக்கிறத பார்த்தா ஹம்சத்துக்கு பிடிக்காது, அது உள்ள போயிடும். இதே மயிலுக்கு மேகத்தை பார்த்தா ஒரு சந்தோஷம், அதை தோகை விரிச்சு ஆட ஆரம்பிச்சிடும். ஜலசரன்னு சொல்றதுனால சோழ தேசத்துல எப்ப பார்த்தாலும் ஜல சமிருத்தி கொஞ்ச நஞ்சமா இல்லை, எல்லா சமயத்திலையும் ஜல சமிருத்தி இருக்குமா? இது தேசிகன் காலத்து சோழ தேசம், இந்த காலத்து சோழ தேசம் இல்லை, எங்க போனாலும் ஜல சமிருத்தி. இந்த பக்ஷிக்கு ஜல சமிருத்தியோட இருக்கிற பிராந்தம் தான் ரொம்ப ரொம்ப விரும்பின பிராந்தம். ஏற்கனவே சொல்லியிருக்க, திருவேங்கடமலையிலேருந்து கிளம்பி வரச்சே கூட அந்த சுக நதி அந்த இது இருக்க ஜல சமிருத்தி, அந்த ஜல சமிருத்தியை பார்த்து அங்கங்க திட்டு திட்டா ஜலத்து நடுவில் ஆறு போயிட்டு இருக்கும். இந்த ஆறு நடுவில் வரைச்சு
அங்க நடுவுல நீ திட்டு இருக்கும், அந்த திட்டுல நீ பாட்டுக்கு ஒரு விசிராந்தி எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்ற. விசிராந்தி எதனா மரத்துல கூட உட்காந்து விசிராந்தி எடுத்துக்கூடாதுன்னா இல்ல. அங்க வரச்சே சொல்றது அந்த ஆறுல ஜல சமீபத்துல இருக்கிறதுல ஹம்சத்துக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி, அதனாலதான் ஜலச்சரன்னு சொல்ற. இது துண்டீர மண்டலத்துல நீ நினைக்கிற மாதிரி எல்லா சமயத்திலையும் எல்லாம் ஜலம் ஓடும் எல்லாம் சொல்ல முடியாது. துண்டீர மண்டலத்துல உனக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா நீ விரும்புற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிராந்தம் அந்த சோழ தேசம், அதுக்கு போகணும்னு சொல்லி சொல்ற. இங்க பிருத்வி லீலா திலக சுபகம் பச்சேபம் பாகமேஷாம் அதாஸ்தியந்தே மதகலகிர கிரகா தேஷு நேத்ரோத்சவந்தே. உனக்கு கண்ணுக்கு ஒரு ரம்யமாக இருக்க போறது சோழ தேசம்னு சொல்லி சொல்றேன். அதனால கண்ணுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய பிராந்தத்துக்கு போகச்சே ஒரே ஒரு நிமிஷம் என்ன அது எப்படி எல்லாம் உனக்கு கண்ணுக்கு இனிமையாக இருக்கும், அந்த பிராந்தத்தினுடைய விசேஷம் என்ன, இதெல்லாம் இப்ப சொல்ல போறேன். இதுல பிருத்வி லீலா திலக சுபகம், பிருத்வி இந்த பூமி தேவிக்கே லீலா திலகமாக இருந்திருக்கிற ஒரு இடம், இதுதான் இந்த திருவள்ளரைன்னு சொல்லக்கூடிய ஒரு பிராந்தம். ஹே ஜலச்சர, பச்சிமம் பாகம், சோழ தேசத்துக்கு மேற்கு பக்கத்துல இருக்கக்கூடியது இந்த இடம். இந்த பச்சிம பாகத்துல இந்த இடத்துக்கே பேரு வருஷம்னு பேரு, நாம்னா வருஷம், அந்த பேர் தான் வருஷம்னு தெரிய தவிர அங்க எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சுட்டு இருக்கும்னு நினைச்சுண்டு அங்க எப்படி போறதுன்னு நீ பயப்படுவானா, பேர் தான் அதுக்கு வருஷம்னு பேர். அதுக்கு அந்த இடம் எப்பேற்பட்டதாக இருந்துருக்கு, பிருத்திவிக்கு பூமிக்கு இந்த கண்டஸ்தான பண்ணமாக இருக்கிற இந்த துண்டீர மண்டலத்துல லலாக்க திலக்கம் மாதிரி இருந்துருக்கான். இதுல அதுதான் ஒரு விஷயம். காஞ்சிபுரத்தை சொல்லச்சே பூமே திரக்ஷித விபவம் பூஷணம் தத்ர காஞ்சி யஸ்யாம் நித்யம் நிஹித நயனஹ ஹஸ்தி சைலாதிவாசி. பூமிக்கு மேகலையாக இடுப்பாக அலங்காரமாக பூஷணமாக இருக்கிறது காஞ்சின்னு சொல்லி சொன்ன. இந்த இடம் பூமி பிராட்டிக்கு திலக்கமாக இருந்திருக்குன்னு சொல்ற, நெத்தியா இருந்து அதுல திலக்கமாக இருந்திருக்குன்னு. அதுலயும் லீலா திலக்கம்னு சொல்லி சொல்ற. லீலா திலக்கம்னாக்க என்ன சொன்னா, திலக்கம் இட்டுக்கிறதுல பல விதம். இப்ப எல்லாம் பெண்கள்லாம் இட்டுக்கிற இது இன்னைக்கு நேற்று இல்ல அன்னிலக்கு எல்லா நாள்லயும் உண்டு திலக்கம் இட்டுக்கிறது. இப்ப வயசானவாழ இருக்கிறவா சீச்சொன்னம் இட்டுக்கிறா, திருமண் இட்டுக்கிறா, கீழே திருமண் இட்டுக்கிறா, பெண்கள்லாம் திருமண் இட்டுண்டு சீச்சொன்னெல்லாம் இட்டுண்டு வயசானவாழா இருந்திருக்கா. சின்ன பெண்களா இருந்தாருனாக்கா அவெல்லாம் பொட்டு இட்டுக்கிறா, திலமுக்கம் இட்டுக்கிறா. பொட்டு இட்டுக்கிறதுன்றது ஆதுனிகம், திலக்கம் இட்டுக்கிறதுன்றது தான் இது. அதுல லீலா திலக்கம்னாக்க தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப எல்லாரும் கொண்டாடும்படியாக இட்டுக்கிற திலக்கம் இருக்கு, அதுக்கு லீலா திலக்கம்னு பேர். இப்ப இந்த பசங்கள்லாம் திலக்கம் நெத்தியில இட்டுக்கணும், இந்த நெத்தியில இட்டுக்கிறத விட்டுப்பட்டு இந்த பசங்க ரெண்டு புருவத்துக்கு நடுவுல போய் திலக்கத்தை இட்டுக்கிறதுக்கு இந்த பொட்டு இட்டுக்கிறதுக்கு அது நெத்தி மொத்தம் வெறுமை இருந்துருக்கு. இப்படியா ஒருத்தர் இட்டுக்கிறது, விலாசார்த்த சித்திரகம் சித்திரகம் இவ சுபகம் மனோஜ்யம் ரமணீபன்னர். இந்த திலக்கத்தில் இந்த சித்திரம் மாதிரி அது அதுக்கு என்ன சொல்றது, இந்த டை மாதிரி வச்சு அந்த காலத்துல கூட உண்டு, அது மயில தோச்சுட்டு அது அப்படியே நெத்தியில இட்டுப்பா, அது பார்த்தோம்னாக்க அது வினோதமா இருக்கும், பாக்குறவாளுக்கு எல்லாம் ஒரு
இது எப்படி இட்டின் இருக்கா தெரியலையே எப்படி இட்டின் இருக்கா தெரியலையேன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறதாக இருக்கிறது அதுக்கு தான் லீலா திலக்கம்னு பேரா லீலா திலக்கம் விலாசார்த்த சித்திரகமிவ சுபகம் சுபகம்னா மனோஜம் இது கச்சாமுச்சான்னு நெத்திக்கிட்டு கூடாது அது திலக்கம் இட்டுன் இருக்கிறதே பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கணும் அது அப்படி மனோஜமாகவும் அது நெத்திக்கு இட்டுன் இருக்கிறது அது எல்லாராலுக்கும் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கக்கூடிய இருந்துருக்க அதுதான் லீலா திலக்கம்னு சொல்றது அந்த லீலா திலக்கம் மாதிரி பூமி பிராட்டிக்கு லீலா திலக்கம் மாதிரி திகழ்கின்ற பிரதேசம் அந்த பிரதேசம் இது சோழ தேசத்தினுடைய மேற்கு பாகத்துல இருந்துருக்கு அந்த இடத்துக்கு வருஷம் நாம்னா வருஷம்னு பேரு அந்த பெயரளவுல வருஷம்னு பேரே தவிர அங்க எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சுட்டு இருக்கோம் நீ போற சமயத்துல மழை பெஞ்சுட்டு இருக்கோம் நம்மளால போகவே முடியாது நமக்கு பிடிக்காத இடத்துக்கு இவர் போக சொல்றாருன்னு ஹம்சம் நினைக்க வேணா நாம்னா பேர் தான் அதுக்கு வருஷம்னு பேரு வருஷத்தக அந்த இடத்துல என்ன இடம் அப்படின்னா நதி மாத்திருக்கம் காகமானஹா நாம்னா வருஷம் ஜலச்சர நதி மாத்திருக்கம் காகமானஹா நதி மாத்திருக்கம் தேவ மாத்திருக்கம் என்று இரண்டு வகையாக தேசத்தை பிரிக்கிறார் தேசகா நத்தியம்பு விருஷ்டிய அம்பு சம்பன்ன விரீகி பாலிதா சியான் நதி மாத்திருக்கா தேவ மாத்திருக்கஷ்ட யதாக்கிரமம் இந்த நதி மாத்திருக்கம்ன்றதுக்கு டெஃபினிஷன் எந்த ஒரு தேசமானது நத்தியம்பு ஆறுல வரக்கூடிய ஜலத்தை கொண்டு சம்பன்ன விரீகி பாலிதா நிறைய பயிரெல்லாம் விளைஞ்சி நெல்லெல்லாம் விளைஞ்சி ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கிற ஒரு பிரதேசம் எதுவோ அத நதி மாத்திருக்கா அந்த பிரதேசத்தை நதி மாத்திருக்கம்னு சொல்லி சொல்றோம் நதி மாதா மாதிருவத் போஷயித்ரி எஸ்யத்தம் நதி மாத்திருக்கம் இது சமாசம் நதி இருக்க அதுதான் அம்மா சோழ தேசத்துல இருக்கிறவா எல்லாருக்குமே காவேரி தான் அம்மா காவேரி அன்னை அப்படிதான் சொல்லணும் மாதிருவத் போஷயித்ரி அம்மா எப்படி குழந்தைகளை ரட்சணம் பண்ணுவாளோ அதே மாதிரி சோழ தேசத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் ரட்சணத்தை ஏற்படுத்துறவு காவேரி தான் அந்த காவேரி நதி தான் மாதா ஆகையால அந்த பிரதேசம் முழுக்க நதி மாத்திருக்கம் நதிய காவேரி நதிய மாதாவாக உடைய பிரதேசம் அது நதி மாத்திருக்கம்னு சொல்றது தேவ மாத்திருக்கம்னு சொன்னாக்க இந்திரன் தான மழைக்கு கடவுள் அந்த தேவனுடைய அனுகிரகத்தையே நோக்கி இருந்துட்டு இருக்கிறது எப்ப மழை பெய்யும் எப்ப மழை பெய்யும்னு நினைச்சுட்டு இருக்கிறது இருக்க அந்த ஸ்தலத்துக்கு தேவ மாத்திருக்கம்னு சொல்றது இன்னும் கேட்டா இத கொஞ்சம் குறவா சொல்லணும்னாக்கா மானம் பார்த்த பூமின்னு சொல்லுவா மானம் பார்த்த பூமின்னா மழை பெஞ்சாக்கா ஜலம் உண்டு மழை பெய்யலன்னாக்கா பயிர் கிடையாது இது எல்லாமே அந்த தேவனை நோக்கி இருந்துட்டு இருக்கிறது இது தேவ மாத்திருக்கம்னு சொல்லுச்சு இப்ப நீ போற இடம் இருந்துட்டு இருக்க இது நதி மாத்திருக்கமான ஒரு பிரதேசம் இந்த நதி மாத்திருக்கமான பிரதேசத்துல வரைச்சே நீயா ஜலச்சரமாக இருந்துட்டு இருக்க ஜலச்சரம்னாக்க இந்த தீர்த்தம் இருக்கிற இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய பட்சி அப்படிப்பட்ட உனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை ஏன்னா வருஷம் 365 நாளும் அங்க ஜலம் போயிட்டே இருந்துட்டு இருக்கும் எல்லா இடமும் சுபிக்ஷமாக இருந்துட்டு இருக்கு அந்த இடத்துக்கு நீ வந்து போகணும்னு சொல்ற ஒரு காலத்துல ஸ்ரீரங்கத்துல தென்திருக்காவேரியில ஜலம் இல்லாத போனாலும் போகும் வடதிருக்காவேரின்னு சொல்லக்கூடிய கொள்ளிடத்துல வருஷம் 365 நாளும் ஜலம் சமிருத்தமா போயிட்டு இருக்கும் அது பார்த்தோம்னாக்கா அது போச்சு அது ரொம்ப ரமணீயமா இருந்துட்டு இருக்கும் அந்த தீர்த்தம்லாம் அப்படியே அப்படியே ஸ்படிக்க மாட்டோம் இருந்துட்டு இருக்கும் அந்த காவேரியில தீர்த்தம் அடிச்சே ஒரு சந்தோஷம் அதுவும் வடதிருக்காவேரியில தீர்த்தம் அடிச்சே பார்த்தோம்னா இந்த வெள்ள தண்ணி எல்லாம் எப்பயோ ரொம்ப ரொம்ப அதிகமா வந்தாதான் வருமே தவிர மீதி சமயத்துலாம்
இந்த ஊற்று நீராட்டம் தான் போயிட்டு இருக்கும், ஜலம் போகும். அது ஒரு கால விசேஷத்துல சுவாமி தேசிகன் அனுபவிச்சார். அந்த அனுபவிச்சதை தான் இங்க தெரிவிக்கிறார். நதி மாத்திரக்கங் காகமானகா, அந்த பிரதேசத்துல காகமானகன்னா நுழைவனாக இருந்து அர்த்தம், என்டர் பண்றதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல பிரவிச்சுன்னு போனா ஒரு இடத்துல உனக்கு துரைந்து, அந்த சமீபத்துல அந்த காவேரி சமீபத்துல ஒரு திவ்யதேசத்தை நீ சேவிக்க போற. அந்த திவ்யதேசம் எப்படின்றத பார்ப்போம். திரக்ஷாராத் பரிமிதத்தையாம் மக்ன கைலாச திருஷ்யம். ஆராத்து திரக்ஷி, அந்த சமீபத்துல ஆராத்துன்ற சப்தம் தூரத்துக்கும் சொல்றது கெட்டைக்கும் சொல்றது. அந்த இடத்துல சமீபத்துல நீ போனாக்க ஒரு குட்டி மலை, அந்த மலைக்கு ஸ்வேதாத்ரின்னு பேர். அந்த ஸ்வேதாத்ரின்னா அதுதான் திருவெள்ளறைன்னு சொல்ற, அறைன்ற சப்தம் இருந்துட்டு இருக்க, அதுவும் மலையை குறிக்கிறது. சிலா சைலம் கல்லுனால ஆன குன்னு குறிக்கிறது அறைன்றது. அந்த அறைன்ற சப்தத்தினால இப்போ மலையை குறிக்கிறது. இது ஸ்வேதாத்ரி, ஸ்வேதம்னா வெள்ளையானது, வெள்ளையான ஒரு மலை அந்த இடம் திருவள்ளரை. திருவள்ளரையை போய் சேவிச்சாங்கனாக்க தெரியும், போயிருக்கிறவர்களுக்கு தெரியும், ஆச்சரியமான திவ்ய தேசம். அங்க எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானும் அத்தியாசிரமா சேவசாய்ப்பேர், ரங்கநாதனுடைய ரெப்ளிகா மாதிரி இருப்பேர். அப்படியே இந்த சேவையும் சரி எல்லாமே ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கும். அந்த மலையில கோவிலுக்கு ஏறுறதுக்கு திருவள்ளரையில அந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் இருக்க சன்னிவேசம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கே ஒரு 20 படி ஏறிதான் மேல போனோம். மேல போன பிற்பாடு அங்க ஒரு பலிபீட்டம் இருக்கு, அது பெருசா பலிபீட்டம் இருக்கு. அந்த திருவள்ளரையில அது ஒரு பிரார்த்தனா ஸ்தலம், பலிபீட்டத்துக்கு திருமஞ்சனம் பண்றது அது ஒரு பிரார்த்தனை, பலிபீட்டத்துக்கு வஸ்திரம் சமர்ப்பிக்கிறது இதெல்லாம் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விசேஷம். அந்த மாதிரி திருவள்ளரைக்கு அது ஒரு விசேஷம். அதை தாண்டி உள்ள சன்னதிக்கு போனோம்னா அங்கேருந்து ஒரு 10 படி ஏறணும். அந்த 10 படி ஏறின பிற்பாடு அங்கேயும் அதுக்கு மேல ஒரு 20-30 படி அந்த குட்டி குட்டியா இருந்துட்டு இருக்கும். அந்த படியில ஏறி மேல போய் பெருமாளை சேவிக்கணும். அது ஒரு குன்று, குன்று மேல இருந்துட்டு இருக்கு, பெரிய மலையும் இல்லை, அதே சமயத்துல சமதளத்திலையும் இருக்கிற இடம் இல்லை. அங்க அந்த பிராகாரத்துல மலை மேல ஏறிட்டு அந்த பிராகாரத்துல ஒரு ஓட்டை இருக்கும். அந்த சந்தால பார்த்தோம்னாக்க பிரணவக்கார விமானம் தெரியுமா? அது அந்த காலத்துல எல்லாம் வெறும் வழியெல்லாம் ஒரே பயிரா இருந்திருக்கும், அதுதான் இருந்திருக்கும். இங்க எங்க பார்த்தாலும் பிளாக் வந்துருத்த, இப்ப தெரியுமா என்னன்றது தெரியல. அங்கேருந்து பார்த்தா பிரணவக்கார விமானம் தெரியும் என்று சொல்லுவாங்க. அங்க இருக்கிறவாள்லாம் ஆச்சரியமான ஒரு பெருமாள், ரொம்ப அற்புதமான சேவை. அந்த திருவள்ளரைக்கு திரக்ஷஸ் யாராது பரிமிதத்தையா மக்ன கைலாச திருஷ்யம், அது கைலாச மலை மாதிரி இருந்துட்டு இருக்கான் பார்க்கறதுக்கு. நீ பார்க்க போற அப்படின்னு சொல்ற, பரிமிதத்தையா மக்ன கைலாச திருஷ்யம்னு சொல்ற. கைலாச மலை வெள்ளவெளியேன்னு இருந்துட்டு இருக்கும், ஆனா கைலாச மலைன்றது ரொம்ப பெரிய மலை. அந்த பெரிய மலையா இல்ல, இங்க குட்டியா இருந்துருக்கு, இதுவும் வெள்ள மலை. இப்ப இது இந்த வெள்ள மலை எப்படி இருக்கும்னு, மக்ன கைலாச திருஷ்யம்னாக்க முக்கால்வாசி மலைபாகம் பூமியில மறைஞ்சிட்டு கொஞ்சம் போரும் வெள்ள தெரிஞ்சாக்க எப்படி அந்த கைலாச பர்வத்தம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதுவும் இருந்துட்டு இருக்கும். இது எதனால, வெண்மையினாலன்னு அர்த்தம். கைலாசம் அது பரிமிதத்தையா, பரிமிதம் இது ஹ்ரஸ்வம், சின்னதா இருந்துருக்கு, பெரிய மலையா இல்லையோ இல்லையோ. அதே சமயத்துல கைலாசத்துக்கு சாதிருஷ்யம் சொல்லணும், கைலாச மலைக்கு சமமாக இது சொல்லணும். இந்த சாதிருஷ்யம்ன்றது எப்படி சொல்றது, வெண்மை. கைலாசம் வெள்ள வெளியில்னு இருக்கு, தாவளகிரி அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இது வெள்ளையாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிறது. வந்தாசி பக்கத்துல ஒரு மலை இருக்கு, அதுக்கு தவளகிரின்னு பேரு, வெண்குன்றம்னு பேரு, வெள்ளாமலை வெண்குன்றம் அப்படின்லாம் அதை சொல்லி சொல்லுவார்.
இதுவும் திருவள்ளரையும் ஒரு தவளகிரி வளவளையில் இருந்துட்டு இது மக்னை. அது என்ன ஆறுது அந்த கைலாசம் அல்ல, பூமியில மொத்தம் அமைஞ்சிருத்து கொஞ்சம் போறும் வெள்ள தெரியறது அந்த மாதிரி இருந்துட்டு அந்த வெண்மையை கொண்டு கைலாசத்துக்கு திருஷ்டாந்தம். ஆனா சுவாமி தேசிகன் பாக்குறேன் கைலாச மலையில இருக்கிறது சிவபெருமான் தானே, இந்த மலையில போய் இங்க இருக்கிறதோ பெருமாள், பெருமாள் இருக்கிற ஸ்தானத்தை போய் கைலாச மலைன்னு சொன்னாக்க அது அவ்வளவா நன்னா இருக்காது போல அவருக்கே தோன்றது. அதுக்காக இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்லி சொல்றேன், திரக்ஷாரா பரிமிதையா மக்ன கைலாச சாதிருஷ்யம் ஸ்வேதம் சைலம் பணிபதிமிவாதலாதுஜிஹானம். ஸ்வேதம் சைலம் திருவள்ளரை வெண்ணையாக இருந்திருக்கிற அந்த பொண்ணு, பணிபதிமிவாதலாதுஜிஹானம் ஸ்மாதலாது பூமியிலேருந்து அந்த புத்துலேருந்து பாம்பு படம் பிடிச்சுட்டு மேல கிளம்பித்துனாக்க அப்ப உள்ள பார்த்தோம்னா அந்த பாம்பனுடைய உள்பாகம் வலுவலுன்னு இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆதிசேஷன் பூமியிலேருந்து கிளம்பி கொஞ்சம் மேல வந்தேர்னாக்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த திருவள்ளர் என்ற மலை மலை இருக்கு, அந்த மலையை நீ பார்க்க போறாய் என்பதாக சொல்ற. இதுதான் உஜ்ஜிகானம், ஊர்தம் அந்த பூமியிலேருந்து மேல வருதுன்னு சொல்லி ஒரு அர்த்தம். இன்னொரு விஷயம் என்னன்னா மக்ன கைலாச திருஷ்யம்னு சொல்ற அதுக்கு இன்னொரு அர்த்தம், இந்த ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்கத்திலையும் திருவள்ளரையிலையும் இருக்கச்சு என்னன்னு கேட்டா அங்க சைவ சித்தாந்தத்தெல்லாம் ஏற்புடையது இல்லை என்று நிரசனம் பண்ண இடம் இந்த இடம். இது திருவள்ளரைக்கு ஒரு விசேஷம் என்னன்னா ஸ்ரீரங்கத்துல சந்திரபுஷ்கரணி தீரத்துல காலக்ஷேபம் சாட்சியம் தேரம் பட்டர், இங்க காலக்ஷேபம் எப்ப பார்த்தாலும் காலக்ஷேபம் சாட்சியம் இருக்கிறது, பார்த்தோம்னா ஸ்ரீரங்கத்துல எப்ப பார்த்தாலும் உற்சவம், இந்த உற்சவம் வரைச்சே பெருமாள் ஏழ்றே பெருமாள் ஏழுனாக்கா நீ காலக்ஷேபம் சொல்ல முடியாது, அது பெருமாளோட பாராயணத்துக்கு போகணும் இதுக்கு போகணும் இப்படி எவ்வளோ வருஷம் பண்ணோம் தருவதனால உற்சவம், ஒவ்வொரு உற்சவம் பார்த்தோம்னாக்க இது எல்லா ஊர்லேயும் பவித்திர உற்சவம் மூணு நாள் நடக்கும், அஞ்சு நாள் நடக்கும், ஏழு நாள் நடக்கும், அங்கே பார்த்தோம்னா ஒம்பது நாள் உற்சவம், ஒரு தொப்போத்சவம் பத்து நாள், ஒரு பிரம்மோற்சவமாக மூணு பிரம்மோற்சவம், இப்படி தை மாசி பங்குனி சித்திரை இப்படி நாலு மாதத்துலேயும் பிரம்மோற்சவம், எப்போ பார்த்தாலும் பெருமாளுக்கு உற்சவம், இங்கே இருந்து எங்கே உட்காந்து வாசிக்கிறது எங்கே காலக்ஷேபம் முடிக்கிறது. பார்த்தே ராம் பட்டர் கொஞ்ச நாளைக்கு இந்த காலக்ஷேபம் முடிகிற வரைக்கும் திருவள்ளரைக்கு போயிடுவோம், அங்கே ரொம்ப ஏகாந்தமான ஒரு ஸ்தலம், அங்கே பெருமாள் சன்னதியில் பெருமாள் சன்னதியில் காலக்ஷேபம் சொல்கிறது ரொம்ப விசேஷம், ஆக எல்லாம் அங்கே போயிடுவோம்ட்டு அங்கே பார்த்து போயிட்டேனா அந்த திருவள்ளரைக்கு. இங்கே திருவள்ளரையிலையும் இப்போ நிறைய உற்சவங்கள்லாம் நடக்கிறதுன்னு சொல்லி சொல்கிற ரொம்ப நல்ல ஆச்சரியமானது. இப்போ சமீபத்தில் தான் போய் சேவிச்சுட்டு வந்தேன், ஒரு ஆறு மாதம் முன்ன அந்த திருவள்ளரையில் எம்பெருமானை போய் சேவிச்சுட்டு வந்தேன், அற்புதமான பெருமாள். இங்கே இந்த காலக்ஷேபம் சொல்றதுனால என்ன ஏற்படுறதுன்னு இத்தனை மொத்த நிரசனம் ஏற்படும், பரதத்துவ நிர்ணயம்ன்றது ஏற்படும். சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் புண்டரீகாட்சன்னு அங்கே இருக்கிற எம்பெருமானுக்கு திருநாமம், அந்த புண்டரீகாட்சனாக எழுந்தோடு இருக்கிற எம்பெருமான் தான் பரதத்துவன்றத நிர்ணயம் பண்ண இடமாக கூடியனால மக்ன கைலாசம்ன்ற வார்த்தையை சொல்லி சொல்ற. இன்னொரு விஷயம் இந்த கப்யாச ஸ்ருதினால சொல்லப்படுவது கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிகர விகசித புண்டரீக தளாமலாய தேஷ்ணகான்னு பெருமாள் எம்பெருமானார் மங்களாசாசனம் பண்ற இந்த கப்யாச ஸ்ருதியினுடைய அர்த்தமாக, இந்த கப்யாச ஸ்ருதியினுடைய அர்த்தம்தான் பஷிகருக்கு அந்த விபரீதமா யாதவ பிரகாசர் அர்த்தம் சொல்லச்சே ஏற்படுத்தி கண்ணிலேருந்து ஜலத்தை ஏற்படுத்த கண்ணிலேருந்து ஒரு அசுரு விழுது, அந்த கண்ணீர் சுட்டுன்னு இருக்கிற கண்ணீரை பார்த்த உடனே ஓஹோ அப்படின்னு பாஷ்யக்காரருடைய உண்மையான
ஒரு ஸ்திதியை யாதவ பிரகாசரால் உணர பண்ணியதும் அதுதான். ஆகையால் அதே திருநாமத்தோட எழுந்தொள்ள இருக்கிற எம்பெருமான் அந்த இடத்துல தான் மகான்கள்லாம் காலக்ஷேபம் சொன்ன இடம். ஆகையால் அந்த இடத்துக்கு ஒரு விசேஷம். அத்தை கொண்டு இந்த இடத்துல கைல மக்ன கைலாசம்னு சொல்லச்சு. இதர மத நிரசன பூர்வகமான ஸ்வபட்ச ஸ்தாபனம்ன்றது அந்த இடத்துல பண்ணினபடினால அதுக்கு இப்படி மக்ன கைலாசம்னு சுவாமி சாதிச்சதனுடைய தாத்பர்யம். இது பெருமாள் கைலாசத்தை சொல்லி கைலாசத்துல போய் பெருமாள் இருக்க மாட்டேரு, பெருமாள் வேண்டு இருக்கிற இடத்த போய் கைலாசம்னு சொல்லுவானேன்னு இப்படிலாம் ஒரு சந்தேகம் நமக்கு வருதோ இல்லையோ, அவர் தெரியாத சொல்ல தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இதுக்கு இந்த திருவள்ளரைக்கு இன்னொரு ஒரு விசேஷம் இருந்துருக்கு. நம்மளுடைய ஆச்சாரிய பரம்பரையில் உய்யக்கொண்டார் ஒரு மகான் எழுந்திருந்தார். அவர் நாசமுனிகளுடைய சாட்சா சிஷ்யர். இந்த சாட்சா சிஷ்யராக இருக்கிற அப்படின்னால நாசமுனிகளுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி பாத்திரமாக இருந்தவர் அவர். அவருக்கு திருநாமம் புண்டரீகாட்சன்னே திருநாமம். அவரை சொல்லச்சு நமஸ்யாம் அரவிந்தாட்சம் நாதபாவே வியவஸ்திதம் சுத்ததத்துவமயம் சௌரேகே அவதாரம் இவாபரம் சௌரேகே அவதார அபரம் அவதாரம் இவன்னு சொல்ற இந்த கண்ணனுடைய அவதாரமோ என்று நினைக்கும்படியாக எழுந்தள்ளி இருந்தவர் அந்த உய்யக்கொண்ட புண்டரீகாட்சன் என்பது அவருக்கு திருநாமம். அரவிந்தாட்சம் நமஸ்யாம் அரவிந்தாட்சம்னு சுவாமி தேசிகன் அவர் விஷயமாக சாதிக்கிற ஸ்லோகத்தில் இருக்கு. அவருக்கு என்ன விசேஷம்னாக்க, அவர் இந்த திவ்ய தேசத்தை சேர்ந்தவர். அவர் புரசிக்கர் முன்குடுமி, அந்த சோழியார்னு சொல்லுவாள் இல்லையோ அந்த திவ்ய தேசத்திற்கு சொல்றவர். இந்த திருவள்ளுவரில் திவ்ய தேசத்தில் அச்சாமூர்த்தியாக எழுந்தில் இருக்கிற எம்பெருமானுடைய திருநாமத்தை கொண்டவரவர். அவர் ஜென்மதா எப்பவுமே ஸ்ரீ வைஷ்ணவராகவே இருந்திருக்கார். அந்த காலத்தில் பிறப்புனால ஸ்ரீ வைஷ்ணவாலாம் இருக்கிறவா சில பேர் இருந்திருக்கா. பாஷ்யக்காரருடைய ஒரு சம்பர்க்கத்தினால நாசமுனிகளுடைய ஒரு அனுகிரகத்தினால ஸ்ரீ வைஷ்ணவாளாக மாறினவாளும் எத்தனையோ பேர் இருந்திருக்கா அந்த காலத்தில். இவருக்கு என்ன விசேஷம்னாக்க, ஜென்மனா ஸ்ரீ வைஷ்ணவர், பிறப்புனாலேயே ஸ்ரீ வைஷ்ணவராக இருந்தவர் அவர். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, நாகமுனிகளுக்கு ஆச்சாரியனுக்கு எல்லா கைங்கரியமும் பண்ணியிருந்தவர். ஒரு சமயத்துல நாகமுனிகளுடைய தேவிகள் அவ அம்மாவாத்துக்கு போக வேண்டிய ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டது. அப்போ இவரை கொண்டு விடுறதுக்கோசரம், அந்த தேவிகளை கொண்டு விடுறதுக்காக யாரெல்லாம் ஒருத்தர் போனமோ இல்லையோ, தனியா ஸ்திரீகள் தனியா போக முடியாது, கொண்டு விடுறதுக்காக இவரை அணைச்சு வச்சு இவர் சிஷ்யராகவும் இருக்கிறதுனால நீர் போய் அங்க கொண்டு விட்டு வாரோம் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சு போனா உடனே இவர் வளர்னா அங்க வங்கிபுரத்து ஆட்சி அங்க இருக்கிறவர் அங்க அவ வந்து வங்கிபுரத்து ஆட்சின்றவர் வந்து நாசமுனிகளுடைய மாமனாரா. அது அங்க நாசமுனிகள் சடவண கோத்திரம், இவ வங்கிபுரத்தான் பாரதாஜ கோத்திரத்துல இருப்பான். ஆகையால அந்த இடத்துக்கு அங்க போனேறவர். போனா என்ன பண்ணிட்டான்னாக்க, இந்த உய்யக்கொண்டாருக்கு அந்த ஆத்துல இருந்து வந்திருக்காரு இல்லையோ, தன்னுடைய பொன்னாத்துல இருந்து வந்திருக்கா, தன்னுடைய மாப்பிள்ளையினுடைய சிஷ்ய எல்லாம் வாஸ்தவம் தான். அவர் ஏதோ புரசிகராக இருக்கேன்றதுனாலயோ என்ன காரணத்தினாலயோ தெரியல, மித்தத்துல உட்காந்து வச்சு சாதம் போட்டாராம். அது மித்தத்துல உட்காந்து வச்சு சாதம் போட்டதோட மாத்திரம் இல்லாத பழைய சாதம் போட்டாலும், பழைய சாதம்னாக்க முதல் நாள் சாதம் பண்ணி அதுல தீர்த்தம் கொட்டி வைக்கிறது, அந்த தீர்த்தம் கொட்டின சாதத்தை மறுநாள் சாப்பிட்றது. அந்த காலத்துலலாம் தயிரோ மோரோ இருந்தா இருக்கும், இல்லாட்டா கூட அந்த சாதத்துல இருக்கிற தீர்த்தத்தையே பிசிஞ்சு அது சாதம் பழையதுன்னு போடுவா. அதுக்கு ஒரே ஒரு கரண்டி துளி கொண்டு தயிர் நடுவில் குத்துவா, அதை குத்தினா இந்த தயிரை தொட்டுண்டு தொட்டுண்டு சாப்பிட்றது. இதுக்கு ஒரு
மாவடுவோ இல்ல ஏதனா ஒரு ஊர்கா ஒண்ணு கொடுத்துட்டான்னாக்க அந்த பழையதுக்கு இந்த புராதனம் புண்ணியகிருதோ லபந்தோ என்ன இந்த பழையது சாட்டமானாக்க சம தூக்கம் வரும் அப்படி ஒரு இது. இப்ப இவருக்கு என்ன பண்ணா பழையது சாப்பிடுறதுன்றது எனக்கும் என்ன எல்லாரும் சுட சுட சாதம் சாப்பிட்றதுதான் விசேஷம். இந்த காலத்து பசங்கள்லாம் பழையதே பார்த்ததே கிடையாது, பழையது எப்படி இருக்கும்னா இதுகளுக்கு தெரியாது. இதுகளெல்லாம் நாஸ்தா பண்ணிட்டு இருக்குது, காத்தால டிஃபன் தான் சாப்பிட்டு இருக்குது. இப்ப அவருக்கு போய் உட்காந்து வச்சு பழையத்தை போட்டாலும் ஆள்காரனுக்கு இன்னும் மீதி பிரத்தியாளுக்கு தான் பழையது போடுவா. சம்பந்தியாட்டுல இருந்து வர பையனுக்கு போய் பழையது சாதம் போடுவாளன்னா போட மாட்டான். ஆனா இங்க சம்பந்தியாட்டுல இருந்து வந்திருக்கிற புண்டரீகாட்சருக்கு உயக்குண்டாருக்கு அதுவும் மித்தத்துல உட்காந்து வச்சு பழையது போட்டாலாம். அதுக்காக அவர் ஒன்னும் கஷ்டப்படலை, மனசுல ஒரு வேதனையே படலையும் அவர். இது என்னன்னா தன்னுடைய ஆச்சாரியனுடைய மாமனாரா, அந்த மாமனாரத்துல கொடுக்குற அந்த ஆச்சாரிய சம்பந்தன்றது அந்த ஆத்துக்கு வந்துட்டு அதுல எப்படிப்பட்ட பிரசாதம் கொடுத்தாலும் அது போக்கியம்தான் நமக்கு. பெருமாள் பிரசாதத்துல நாம எப்பவுமே தோஷம் சொல்லக்கூடாது. பெருமாள் பிரசாதம் எப்படி இருந்தாலும் அதை போக்கியமாக நாம நினைச்சுட்டுதான் நாம உபயோகப்படுத்தணும். அதே மாதிரி ஆச்சாரிய சந்நிதியில கொடுக்குற பிரசாதங்கள்லையும் நாம தோஷம் சொல்லக்கூடாது. இப்போ ஆச்சாரிய சன்னதி மாத்திரம் இல்ல, ஆச்சாரிய சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரசாதத்திலையும் நாம தோஷம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஒண்ணுமே சொல்லலையா. இந்த பழைய பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அங்க இருந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அவர் கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு ஆத்துக்கு வந்துட்டே இருந்தார். இந்த ஆத்துக்கு நாதமுனையூர் திருமாளிக்கு வந்த பிற்பாடும் அந்த சம்பந்தி மாமனார் ஆத்துக்கு போனோம், அங்க பழையதுதான் போட்டா அப்படின்ற எந்த வார்த்தையும் அவர் சொல்லவே இல்லையா. அவர் ரொம்ப சாதாரணமாவே இருந்துட்டு ஒரு சமயத்துல நாதமுனிகளுடைய தேவியே சொல்றான், எத்தப்பி நாதமுனிகளுக்கு யோகத்தால சாட்சாத்காரம் பண்ணி என்ன நடந்ததுன்றத அறிகிற சாமர்த்தியம் அவருக்கு இருக்கு. அங்க மாமனாரத்துக்கு போனா இவனை என்ன பண்ணா அப்படின்றது தெரியும். இருந்தாலும் அந்த யோக சாட்சாத்காரத்தெல்லாம் இதை உபயோகப்படுத்தல, தேவிகள் சொல்றாளாம். தேவிகள் ஒரு நாள் இந்த மாதிரி போனோம், எங்க அப்பா வந்து இவருக்கு மித்தத்துல உட்காந்து வச்சு பழைய சாதம் போட்டு ஆனா ஒண்ணுமே ஒரு வார்த்தையும் சொல்ல சந்தோஷமா இவர் சாப்பிட்டு போட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா, இதை கேட்ட உடனே அவர் ஆசமுனிகள் தன்னுடைய சிஷ்யனாக இருந்தாலும் அந்த புண்டரீகாட்சனை என்னை உய்யக்கொண்டாய் என்று சொல்லி அவரை அணைச்சுண்டேரம். அந்த உய்யக்கொள்வதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதாவது எல்லாராலையும் நாம விரும்பி சாப்பிடக்கூடிய ஷட்ரசத்தோட சேர்ந்திருக்கிற பெரிய ததையாராதன அன்னம் போல அந்த பழையதையே நீ சாப்பிட்டு அதை போக்கித்தவமாக நீ நிறந்ததுனால அது ஒரு சமயத்திலேயே அது வாண்டான்னெல்லாம் சொல்லாமல் அந்த குரு சஸ்ரு குலத்தை இப்ப இத கணக்கு அந்த ஆட்டுல போய் இப்படி பழையத போட்டான்னு சொல்லிட்டு போனாக்கா அவ குலத்துக்கு ஒரு தோஷம் வரும். ஆகையால ஆச்சாரியனுடைய மாமனாரத்துக்கு கூட தோஷம் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த அந்த குலத்துக்கு ஒரு உஜ்ஜீவனத்தை ஏற்படுத்தினபடினால உய்யக்கொண்டார் என்று பெயர் சொல்லி சொன்னாராம். இந்த உய்யக்கொண்டார்னு சொல்றதுனால அதோட மாத்திரமில்ல, அவரை அணைச்சுண்டேரம். ராமாவதாரத்துல ஹனுமாருக்கு பெருமாள் கொடுத்த ஒரு சம்ஸ்லேஷம் ஆலிங்கனம் போல நாதமுனிகள் உய்யக்கொண்டார அணைச்சுண்டேர், அதுல இருந்து அவருக்கு உய்யக்கொண்டார்னு பேர் வந்துடுத்து. அவருக்கு புண்டரீகாட்சன்ற திருநாமமே வரல. அந்த மாதிரி இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை கொண்டு உய்யக்கொண்டாருடைய விருத்தாந்தத்தையும் ஸ்மரணம் பண்ற அதையும் நமக்கு நினைவூட்டுகிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால. பிருத்வி லீலா திலக சுபகம் நதி மாத்திரகம் காகமானஹா, இது ரெண்டு. பிருத்வி லீலா திலகம், பிருத்வி திலகத்துன்றது நாதமுனிகளுடைய பச்சிமத்துவம். அதாவது
பூமி கி லீலா தலகமாக இருந்திருக்கேன்னு அர்த்தம் நமக்கெல்லாம் ஆழ்பவராக இருந்திருக்கிற நாதமுனியாக இருந்திருக்கிற அவருக்கே திலக்கவத்து அவர் இருந்திருக்கேன்னு அர்த்தம் அது அதாவது இவருடைய மனசினுடைய சந்தோஷத்தினால அவர்களும் உய்யும்படியாக ஆயிடுத்து பூமிக்கு திலக்கம்ன்ற ஒரு வார்த்தையும் நதி போன்றவளாக இருக்கிற ஆச்சாரிய தேவிகள் அந்த ஆச்சாரிய தேவிகளை தாயாக நினைக்கிறதுனாலையும் அதே மாதிரி இது வெள்ளவிடையில்னு இருக்கிறதுனால இந்த பிராந்தம் இது வெள்ளரை திருவள்ளரின் தானே பேரு அந்த சத்துவகுணம் அந்த புண்டரீகாட்சர்னு சொல்லக்கூடிய உய்ய கொண்டருக்கு அவர் சத்துவகுணமே உருவானவராக இருந்தபடினாலையும் அந்த கைலாசம் போல அந்த மதிப்பு அந்த வெண்மைன்றது இருக்கிறதுக்கோசரம் அந்த அந்த திருஷ்டாந்தத்தினாலையும் இன்னொன்னு அவர் ஸ்ரீவைஷ்ணவராக இருந்துட்டு இயல்பாகவே ஸ்ரீவைஷ்ணவராக இருந்துட்டு அவர் வந்து அந்த பகவதாஸ்தித்வம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்றது என்கிற விதத்திலேயே ஒரு நோக்கம் உடையவராக இருந்ததுனால ஆதிசேஷன் தன்னை சேஷன்னே சொல்லிக்கிற எது பகவத் என்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு சொல்லி சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான கைங்கரியங்களையும் பண்ணுபவராக இருக்கிறபடினால ஆதிசேஷன்னு சொல்லியிருக்கிறபடினால இந்த ஸ்லோகத்துல இப்போ நாலு பதங்களை கொண்டு இது உய்ய கொண்டார் விஷயமான ஸ்லோகம்னு தீர்மானம் பண்றோம் முதல் பதம் பிருத்வி லீலா திலக சுபகம்ன்றது உய்ய கொண்டார் விஷயத்துல அவர் பூமிக்கே திலக்கமாக இருந்திருக்கேன்னு சொல்ற லிப்சே லக்ஷ்மண யோகினஹா பதயுகம்னு சொல்லி அந்த எத்ராஜ சப்ததியில சொல்ற சுவாமி தேசிகன் பூமி பிராட்டி தன் நெத்திக்கு பாஷிகாருடைய திருவடிய திலக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறாளாம் அப்போ பிக்ஷாச்சரணம் பண்ணச்சு பாதுக்கு சாத்திக்காத ஏழுவே அப்போ இந்த இந்த பாஷிகாருடைய திருவடி சங்கரேக பத்மரேக இப்படி பல ரேகைகளோடு இருந்துருக்கிற இந்த திருவடி தான் பூமி பிராட்டிக்கே திலக்கமாக இருந்ததுன்னு எம்பெருமானார் விஷயத்துல சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற அதே ரீதியில இந்த இடத்துலையும் உய்ய கொண்டார் இந்த பூமியில இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவ சமூகம் எல்லாவற்றுக்குமே திலக்கமாக திகழ்ந்த அதனால இந்த பிருத்வி லீலா திலக்கம்ன்ற சப்தமும் உய்ய கண்டார் விஷயத்துல அன்வயிக்கிறதுன்றது ஒண்ணு நதி மாத்திருக்கம்ன்றதுக்கு தான் ஏற்கனவே சொல்லி சொன்ன நதி சப்தத்தினால ஆச்சாரிய பத்னிய அந்த ஆச்சாரியன் மாத்திரமில்ல ஆச்சாரியருடைய தேவிகளையும் அம்மாவாக நினைக்கிறதுனால அந்த நதி மாத்திருக்கம்ன்ற சப்தமும் அந்த உய்ய கொண்டார் விஷயத்துல அன்வயிக்கிறது இது திருவள்ளரைன்னு சொல்லப்பட்டதுனால ஸ்வேதம் சைலம்னு அந்த திருவள்ளரைன்னு சொல்றதுனால உய்ய கொண்டார் விஷயத்துல என்னன்னு கேட்டோம்னாக்கா சத்துவகுணமே நிறைந்தவராக இருக்க சத்துவகுணத்துக்கு வெண்மை சொல்லப்படுகிறது சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு சொல்லச்சே ஒவ்வொரு குணத்துக்கும் ஒவ்வொரு நிறம் அந்த மாதிரி சத்துவகுணத்துக்கு வெண்மை நிறம் ஆகையால இவர் சத்துவபூர்ணராக இருக்கிறபடினால இந்த ஸ்வேதம் சைலம்னு சொல்றதும் அந்த உய்ய கொண்டார சொல்றதுன்னு அர்த்தம் மக்ன கைலாச திருஷ்யம் அப்படின்னு சொல்லச்சே இது கைலாசம்னு சொல்ல வெள்ளவிளையில்னு இருக்கிறதுனால கைலாசம்னு சொல்றது ஒண்ணு இந்த இடத்துல இதர மதர நிரசன பூர்வகமாக சுமத்த ஸ்தாபனம் பண்ணினது இந்த கைலாச இதர மதத்தை அமுக்கிட்டு அதனால மக்ன கைலாச திருஷ்யம்ன்றதுக்கும் அந்த விசேஷனமும் இவர் விஷயத்துல அன்வயிக்கிறது அடுத்தது ஸ்வாதலா துஜிஹானம் பணிபதி மிவான்றது ஆதிசேஷனால பூமியிலேருந்து அப்பதான் மேல கிளம்பினர் ஆதிசேஷன் சொல்ற இங்க இருக்கிற அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கும் சேஷத்துவ தத்துவம் அதாவது
எல்லாரும் எம்பெருமானுக்கு தாசபோதர்கள், எம்பெருமானுக்கு பரம பிரீதாளாக இருந்திருக்கிற பாகவதாளுக்கும் தாசபோதர்கள் என்று சொல்லும்படியான அந்த தத்துவத்தை எல்லாருக்கும் உணர்த்தலாம் படியாக அனுஷ்டிச்சு காண்பித்தவர் இந்த உய்யக்குண்டர். இப்படி பல பிரகாரத்தினால இந்த ஸ்லோகம் முழுக்க உய்யக்குண்டர் விஷயமாக சுவாமி சாதிச்சதாகவும் நாம் எண்ணலாம் என்பதுதான் ஏற்படுறது. பிருத்வி லீலா திலக சுபகம் பச்சிமம் பாகமேஷாம் நாம்னா வருஷம் ஜலச்சர நதீ மாதிருக்கம் காகமானாம் திரக்ஷ்யாராத் பரிமிததயா மக்ன கைலாசதிருஷ்யம் ஸ்வேதம் சைலம் பணிபதிமிவ மாதலா துச்சிஹானம். இப்படி திருவள்ளுவர் திவ்யதேசத்தையும் அந்த திருவள்ளுவருக்கே ஒரு சோபையை ஏற்படுத்தின உய்யக்குண்டார்னு சொல்லக்கூடிய புண்டரீகாட்சர விஷயமாகவுமான இந்த ஸ்லோகத்தை நாம் அனுபவித்தோம். அந்த எம்பெருமானுடைய புண்டரீகாட்சனுடையவும் உய்யக்குண்டாருடையவும் ஆச்சாரியாளுடையவும் அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே.